கோவை கொடிசியாவில் வாகனங்கள் தொடர்பான யுனைடெட் ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி துவக்கம். 3 நாட்கள் நடைபெற உள்ள இதில் ஆட்டோமொபைல் தொடர்பான பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. கோவையில் உள்ள யுனைடெட் ட்ரேட் ஃபேர்ஸ் இந்தியா நிறுவனம் சார்பாக 3வது எடிஷனாக யுனைடெட் ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி கோவை கொடிசியா அரங்கில் துவங்கியது. இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ள இதன் துவக்க விழா யுனைடெட் ட்ரேட் ஃபேர்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பாக்யராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் துரைக்கண்ணன், செயலாளர் மணி, தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுதுபார்ப்போர் முன்னேற்ற சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவர் ஜானகிராமன், இருசக்கர வாகன தொழில்நுட்ப பொது நல சங்க தலைவர் கிசிங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர். வாகனங்கள் தொடர்பான இந்த கண்காட்சியில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள மகேந்திரா, டாடா மோட்டர்ஸ், BMW, மினி கூப்பர்ஸ், இசுசு உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று உள்ளன. மேலும் இந்த கண்காட்சியில் பல்வேறு வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்கள், புதிய மாடல் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் உயர்தர பேட்டரி மற்றும் ஆயில் தயாரிப்பு நிறுவனங்கள், கார் வாஷ் மற்றும் உள் அலங்கார தொடர்பான அரங்குகள், கார் மற்றும் இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு தொடர்பான நவீன தொழில்நுட்பம் என 80க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளன. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ள கண்காட்சியில் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என யுனைடெட் ட்ரேட் ஃபேர்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பாக்யராஜ் தெரிவித்துள்ளார். இன்று இனிதே துவங்கப்பட்ட இது அந்த ஆட்டோ எக்ஸ்போ வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். திரு பாக்யராஜ் அவர்கள் இப்போ போன வருஷம் பண்ணார், இந்த வருஷம் பண்ணுறாரு, டெஃபினட்டாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இயர் எண்டுங்க போது நிறைய ஆஃபர்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேராக வந்து பார்த்து எல்லோரும் இது பண்ணாங்கன்னா மக்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். என்ன பஸ்ஸு, காரு, மோட்டர் சைக்கிள், அதனோட சர்வீசஸ் என்ன, இது எல்லாமே வந்து வந்து எல்லோரும் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா சிறப்பான ஒரு பணியை மேலும் மேலும் தொடரணும்னு வாழ்த்துறேங்க. திரு பாக்யராஜ், கோயம்புத்தூர் ஆம்னிபஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன், லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன், டூ வீலர் மெக்கானிக் அசோசியேஷன் அண்ட் கார் மெக்கானிக் அசோசியேஷன் இவனுடைய முழு சப்போர்ட்டோட ஆதரவோடு இது 3வது முறையாக கோயம்புத்தூர் கொடிசா வளாகத்தில் நடக்குது. இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து 80க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் வந்து கலந்துருக்காங்க கம்பெனிஸு. முக்கியமாக வந்து மெக்கானிக்கு தேவையான டூல்ஸு அண்டு கேரேஜ் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் நிறையா வந்திருக்கு. அதுபோக இல்லாமல் இப்போ புது கார்ஸும் வந்து நிறையா கலந்துருக்காங்க. இந்த இயர் எண்டில் வந்து நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் மக்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும் வந்து அண்டு மெக்கானிக்ஸு, டூ வீலர் மெக்கானிக்ஸு, ஃபோர் வீலர் மெக்கானிக்ஸு அண்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸு எல்லோரும் வந்து கலந்துக்குருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நியர்லி இந்த 3 நாளில் வந்து ஒரு 10,000 பேர் வந்து கலந்துக்குருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ என்ட்ரி வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம், என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ எல்லோரும் வந்து கலந்துக்கிறோம்னு சொல்லி யுனைடெட் ட்ரேட் ஃபேர்ஸ் சார்பாக வந்து கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.